ஒஸ்லோவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை 600,000. அதில் கண்ண பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றாங்க. ஆனால் சில பேர் திருடியும் சாப்பிடுவாங்க. இந்த திருட்டு கும்பலில் ஒரு கும்பல் தான் இவங்க. இவன் தான் ஜேம்ஸ். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனை ஜேம்ஸ் வைஸ்டன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷை தவிர இவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இவன் தான் நம்மளோட உமதுரை. இவன் பேச மாட்டான், ஆனால் கோபம் மட்டும் பொங்கி கொண்டு வரும். இவன் பேர் வவ்வால், உண்மையான பேர் கோபால். நம்ம ஊமெண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இந்த டீமுக்கே கேப்டன் என்று சொல்லலாம். இவன் தான் அறிவு. அறிவு பேரில் மட்டும்தான் இருக்குது என்றால் இவன் 3rd class ஃபெயில். இவங்க தான் நம்மளோட சுச்சா பசங்க. வழக்கம் போல் ஜேம்ஸ் ஒரு பேக்கை சுட்டு கொண்டு வந்துட்டான். இதை எப்படி ஷேர் பண்ணுறது தான் ஒரு பிரச்சனை. நீங்களே பாருங்க. ஏய் காய்ஸ் காய்ஸ், வாட் யூ டூ நவ், வாட் யூ டூ நவ், மே மே டே. என்ன சொல்கிறாங்க சொல்லு. வாட் டு சே, வாட் யூ டூ நவ், பே பே, வாட் யூ டூ. சரி, அவசரமாக கக்கு சொல்லுமா? கக்கா வருதா? ஏய் வாய் டாக் மே வாய். ஏய் என்ன எப்படிதான் ஒண்டா சுத்தினாலும் சாப்பாடு மட்டும் என்று வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்டும் பார்க்க மாட்டாங்க. அறிவு எப்பயும் எப்படி தாங்க, எப்போ சான்ஸ் கிடைக்கிறோ அவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனால் 3rd class ஃபெயிலுன்ட்டு இப்போ காட்டுவான் பாருங்க. பேக்கை துளைச்சு முழிக்கிறான் பாரு, கண்ட்ரி ஃப்ரூட். Best exit, man. ஜேம்ஸுக்கும் மூமதுரைக்கும் கடைசி வரைக்கும் ஒத்து போகாது. இப்போ நீங்கள் கீரியும் பாம்பும் கபடி ஆடுறது பார்க்க போகிறீங்க. ஜேம்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கடைசி விழுறது நம்ம உமை தான். ஜேம்ஸ், யூ ஸ்டூபிட் நான்சென்ஸ். நீ யாரா? தம்பி ப
பாவம் மூமுத்துற வச்சாம் பாரு ஆப்பு வவ்வால். இனி சுச்சா பசங்களும் கக்கா பசங்களும் பிரச்சனை, ஆனால் அது அடுத்த முறை பார்ப்போம். எப்படி சொல்கிறது, டு பி கண்டினியூட். சரி ரெக்கார்ட் ஓஃப் பண்ணுறா, சுச்சா வருது. ஆனால் என்னை பற்றி சொல்ல மறந்துட்டேன்.